ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சல்ஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சாம்பார் புளிக்குழம்புலாம் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 முருங்கைக்காய்க்கு அத்த அளவு. 2 பல்லு பூண்டு, 3 வரமிளகா. காரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பூ மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப மை மாதிரி எல்லாம் அரைச்சிடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பொரியலுக்கு நமக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டாச்சு. கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, இது வந்து நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை வந்து சின்ன லைட்டாக கீறிட்டு போடுங்க. நல்லா கட் பண்ணி போட்டுறாதீங்க, காரம் வந்து நல்லா இருக்காது. முருங்கைக்காயை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் தான் இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்க விட்டுறலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். இது வந்து கலர் மாறி வரணும். முருங்கைக்காய் கலர் மாறி வந்தால் தான் பொரியலுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கிண்டிட்டு இடைக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அதை கிண்டி விட்டுறணும். இது ஏன் மூடி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக முருங்கைக்காய் வேகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம். பாருங்கள், இன்னும் வந்து நமக்கு கலர் மாறலை. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதை நல்லா வந்து கலராக வர்ற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். நல்ல கலராக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் நமக்கு பொரியலுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி வரணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த கலரை பார்க்கும்போதே தெரியும் நல்லா இது குக் ஆயிடுச்சுன்னு. அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இந்த டைமில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதையும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மூடி வச்சு கிண்டினீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வரும்போது தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம மூடி விட்டுறலாம். இது நல்லா பாருங்கள், நல்லா அழுத்தி கிளறி விட்டிங்கன்னு சொன்னால் தான் நமக்கு அந்த மசாலா எல்லாமே முருங்கைக்காய்க்குள்ளே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி கிண்டி விடுங்க. முருங்கைக்காவை நல்லா உடஞ்சாலும் பரவாயில்ல, டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்ஹாஸ் கிச்சன் சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.